வணக்கம். தரமான பூஜை பொருட்கள் அனைத்தையும் விலை குறைவாக ஒரே இடத்தில் வாங்க சிந்திங்க9.com ஆன்லைன் ஷாப். சிந்திங்க9 சேனல் சொந்தங்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம சேனல் ஆன்மீக தகவல் பகுதியில் சாஸ்திரங்கள் சில, இதை பற்றி தான் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். சாஸ்திரங்கள் அப்படின்னு சொன்னாலே நம்மளுடைய வாழ்க்கை மேன்மையடையவும் நம்மளுடைய வாழ்க்கை சிறக்கவும் முன்னோர்களால் கொண்டு வரப்பட்ட ஒரு அருமையான பாதை அப்படின்னே சொல்லலாம். இந்த சாஸ்திரங்களை நாம் எந்த அளவுக்கு ஃபாலோ பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கை ரொம்ப செழிப்பாக இருக்கும். அந்த வகையில் இன்றைக்கி ஒரு சில சாஸ்திரங்கள் என்ன அதை நாம் பார்த்துடலாமா? நம்ம வீட்டில் மகாலட்சுமி திருவுருவப்படம் வச்சு நாம் வழிபடுவோம். அந்த மகாலட்சுமியின் திருவுருவப்படம் அமர்ந்த நிலையில் இருந்தால் ரொம்பவே நல்லது. அதே போல் புல்லாங்குழல் ஊதும் கிருஷ்ணரின் புகைப்படம் வீட்டில் இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு நியதி இருக்குது. ராதையுடன் கூடிய கிருஷ்ணரோ அல்லது வெண்ணெய் உண்ணும் தவழும் கிருஷ்ணரோ இந்த மாதிரியான படங்கள் நம்ம வீட்டில் இருக்கலாம். நம்ம பொதுவாகவே வீட்டில் ஏதாவது பூஜைகள் செய்யும்பொழுது இந்த நவராத்திரி பூஜை இந்த மாதிரிலாம் நம்ம செய்யும்பொழுது ஆரத்தி எடுப்போம். அந்த ஆரத்தி சமயத்தில் இறைவனுக்கு எடுக்கப்படும் ஆரத்தியாக இருக்கும்பொழுது அதில் வந்து நாம் சுண்ணாம்பு கலக்கக்கூடாது. சுண்ணாம்பு கலக்காமல் வெறும தண்ணியிலேயோ அல்லது பன்னீர்லேயோ குங்குமத்தை மட்டும் கரைச்சி நாம் ஆரத்தி எடுத்துக்கலாம். நாம் ஏதாவது ஒரு நல்ல விஷயத்துக்கு போகிறோம்னு நினச்சிக்கோங்களேன். அதாவது வீடு வாங்கிறதுக்கோ, நிலம் பார்க்குறதுக்கோ, ஏதாவது ஃபங்க்ஷனுக்கோ, குடும்ப ஃபங்க்ஷனுக்கோ, எதுவாக இருந்தாலும் நல்ல விஷயமா நம்ம வெளியில் போகிறோம் அப்படின்னு சொன்னால் அன்றைய தினம் எண்ணெய் வைக்காமல் நாம் போகணும். அந்த எண்ணெய் நாம் வச்சிட்டோம் அப்படின்னா அந்த விஷயம் நமக்கு 99% தோல்வியில் முடியும் அப்படின்றது முன்னோர்கள் வாக்கு. அதனால் நாம் எந்த ஒரு நல்ல விஷயத்துக்கு நம்ம போனாலும் எண்ணெய் வைக்காமல் போகலாம். அதுவே முதல் நாள் நம்ம தலையில் வச்ச எண்ணெய் இருக்குது அப்படின்னா அது பரவாயில்ல. ஆனால் கிளம்பும்போது கண்டிப்பாக எண்ணெய் வச்சுக்கிட்டு அந்த ஃபங்க்ஷனுக்கோ ஒரு நல்ல செய்தி நல்ல விஷயத்துக்கும் நாம் போகக்கூடாது. ஒரு சில ஆலயங்களுக்கு போயிட்டு நம்ம வீடுகளுக்கு திரும்புகிறோம் அப்படின்னா வர வழியில் உறவினர் வீடோ ஃப்ரெண்ட்ஸ் வீடோ அந்த மாதிரியான வீடுகளுக்கு சுத்தமாக போகவே கூடாது அப்படின்ற ஒரு நியதி இருக்குது. அது எந்தெந்த மாதிரியான ஸ்தலங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா திருப்பதி, திருத்தணி, திருச்செந்தூர், பழனி இந்த 4 ஆலயங்களுக்கு போயிட்டு நம்ம வீடுகளுக்கு திரும்பும்பொழுது கண்டிப்பாக யாருடைய வீட்டுக்கும் நம்ம போகக்கூடாது அப்படிங்கிற நியதி இருக்குது. அதனால் நீங்கள் இந்த மாதிரி கோவில்களுக்கு போகிறீங்க அப்படின்னா நேராக உங்கள் வீட்டுக்கு வந்துடுங்க. வழியில் நீங்கள் ஹோட்டலுக்கு போகிறீங்க, சாப்பிட்றீங்க, அதெல்லாம் வேறு. உறவினர் வீடுகளுக்கு அப்படின்ற போது அது கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது. நாம் ஆலயங்களுக்கு போகும்பொழுது தீப ஆராதனை காட்டுவாங்க பார்த்தீங்களா. அந்த தீப ஆராதனை காட்டும்போது கண்களை மூடி ஒரு சிலர் நாம் இறை வழிபாடு செய்வோம். அந்த மாதிரி கண்களை மூடிட்டு நாம் இறைவனை வணங்கக்கூடாது அப்படின்ற ஒரு நியதி இருக்குது. பழங்காலத்தில் வந்து அந்த கண்களை மூடி வழிபடுற ஒரு வழக்கம் எப்படி வந்ததுன்னு கேட்டிங்கன்னா பழங்காலத்தில் அவங்க இறைவனை அதாவது இயற்கையை இறைவனாக நினச்சி வணங்கினாங்க. அந்த இயற்கை வணங்கும்பொழுது இந்த இறைவன் இப்படி தான் இருப்பாரோ, இந்த இறைவன் இப்படி தான் இருப்பாரோ அப்படின்னு அவங்க ஒரு கற்பனையை அந்த ஒரு ரூபத்தை கொண்டு வரத்துக்காக அவங்க கண்களை மூடி வழிபட்டதாக ஐதீகம் இருக்குது. அதனால் இப்போ நமக்கு முருகர் இப்படி தான் இருப்பார், விநாயகர் இப்படி தான் இருப்பார், லக்ஷ்மி இப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு நம்மளுக்கு கண்களுக்கு முன்னாடியே அந்த தெய்வ விக்கிரகங்கள் இருக்கும்பொழுது நாம் கண்களை மூடி வணங்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால் நீங்கள் தீப ஆராதனை காட்டும்பொழுது இறைவனின் அழகை நல்லா ரசித்து மனசார வணங்குங்க, அதுதான் நல்லது. கண்களை மூடாதீங்க, சரிங்களா? இன்றைக்கி ஒரு சில சாஸ்திரங்கள் உங்களுக்காக நான் சொல்லியிருக்கேன். இது மாதிரி நிறைய சாஸ்திர குறிப்புகள் இருக்குது, தொடர்ந்து உங்களுக்கு சொல்கிறேன். இன்றைக்கி இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ள தகவலாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தவறாமல் உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்கள். இதே போல் வேறு ஒரு புதிய பதிவுடன் சந்திக்கும் வரை வணக்கம்.